இப்போ இருக்கிற பெரும்பாலான குழந்தைகளை பள்ளி மட்டும் இல்லாமல் படிப்புக்காக பெற்றோர்கள் டியூஷன் சென்டர்களுக்கும் அனுப்புகிறாங்க. அப்படி இங்கே ஒரு மாணவி பள்ளி முடிச்சு டியூஷன் செல்ல அங்கே அவங்களுக்கு நடந்ததை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி செல்லும் வழியில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வராங்க மயில்சாமி அருக்காணி தம்பதி. கூலி வேலை செய்யும் இவங்களுக்கு நந்தினிங்கிற 10வது படிக்கிற மாணவி இருக்காங்க. இவங்க கோவை பொள்ளாச்சி ரோட்டில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வராங்க. அதோட தினமும் பள்ளி முடிஞ்சு அங்குள்ள டியூஷன் சென்டருக்கு சென்று அப்புறம் நைட்டு தான் தினமும் வீடு திரும்புவாங்க. இந்நிலையில் கடந்த மாதம் நந்தினியோட அம்மாவான அருக்காணி திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. இதனால் குடும்பமே சோகத்தில் மூழ்கி போச்சு. அதோட நந்தினி தான் அப்போ இருந்து வீட்டு வேலையும் பார்த்து பள்ளிக்கும் சென்று வந்திருக்காங்க. தினமும் டியூஷன் செல்லும் நந்தினி அவங்க அம்மா இறந்து பல நாள் கழித்து கடந்த திங்கட்கிழமையிலிருந்து மறுபடியும் டியூஷன் சென்று இருக்காங்க. அன்னைக்கு மிகவும் சோகத்தோடு இருந்த நந்தினி டியூஷனில் திடீர்னு மயங்கி இருக்காங்க. இதை பார்த்த உடனே பதறிப்போன டியூஷன் மாஸ்டர் ஆறுமுகம் நந்தினியை மீட்டு தன் காரில் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக சென்று இருக்காரு. அங்கே நந்தினி சாப்பிடாமல் இருந்தனால தான் மயங்கி விழுந்திருக்காங்கிற விஷயமே தெரிய வந்து இருக்கு. இதை கேட்ட உடனே டியூஷன் மாஸ்டர் ஆறுமுகம் கண் கலங்கி இருக்காரு. அப்புறம் இந்த தகவலாம் அறிந்து அங்கே வந்த நந்தினி அப்பாவான மயில்சாமி ஏற்கனவே தன் மனைவியை இழந்த சோகம் ஆடுறக்குள்ள பொண்ணு உடம்புக்கு சரியில்லாமல் போய் இருக்கிறத பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு திரும்பின உடனே நந்தினி வீட்டுக்கு நேரடியாக சென்ற டியூஷன் மாஸ்டர் ஆறுமுகம் மற்றும் அவரோட மனைவியை சேர்ந்து மயில்சாமி கிட்ட ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அதாவது நந்தினி இப்போ 10வது படிக்கிறா, மேற்படி படிக்கிற செலவுகளில் இருந்து ஒரு பங்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவங்க அம்மா இருந்திருந்தா நாம் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டோங்கிற எண்ணம் மட்டும் அவளுக்கு வந்துடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே நந்தினியோட அப்பாவான மயில்சாமி டியூஷன் மாஸ்டர் கையை பிடிச்சி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்து இருக்காரு. இது எல்லாத்தையும் டியூஷன் மாஸ்டர் ஆறுமுகத்தோட தம்பியான அஜித் பாண்டிங்கிற நபர் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த செய்தியை வெளியிட்டு ப்ரௌட் ஆஃப் யூ பிரதர்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்து பலரும் அந்த டியூஷன் மாஸ்டரை பாராட்டி வராங்க. நீங்களும் உங்களோட பாராட்டை அவருக்கு தெரிவிக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பாராட்டை தெரிவிங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.